ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அச்சு முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து 1.5 கப்பு பச்சரிசி வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம அச்சை போட்டு வச்சிடலாம். ஆயிலே போட்டு வைக்கணும். இப்போ ஊறின அரிசியை பொடிச்சு எடுத்தாச்சு. இனி என்ன செய்யணும்னா, நான் வந்து திக்காக 1/4 கப் கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். 1 எக் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இனிப்புக்கு தக்கன நம்ம வந்து போட்டுக்கலாம். ஏலக்காய் வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஏலக்காய் போடலை. ஃபஸ்ட்டு வந்து எக்கு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு சுகர் போட்டுடலாம். 1/2 கப். அதுக்கப்புறம் நம்ம வந்து கோகனட் மில்க்கையும் ஊற்றிடலாம். ஊற்றி இதை வந்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த பேட்டர் வந்து நல்லா திக்காக தான் இருக்கணும். நம்ம வந்து ஒரு விரலில் விட்டு பார்த்தோம்னா அந்த மாவு வந்து நம்ம விரலில் வந்து ஒட்டி நிற்கணும். ஃபுல்லாக வடிஞ்சு போயிடக்கூடாது. அதுதான் வந்து அதோட கரெக்டான ஸ்டேஜ். பார்த்தா தெரியும் நல்லா திக்காக இருக்குது. மாவு வந்து ஒருவேளை கொஞ்சம் உங்களுக்கு வந்து லூஸாக தெரிஞ்சிச்சுன்னா 2 டேபிள்ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இடியாப்ப மாவு 1/2 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொரிக்க வேண்டியதுதான். இது வந்து நல்ல ஈஸியான ரெசிபி. சீக்கிரமாகவே செய்திடலாம். ரொம்ப வேலையெல்லாம் இல்லை. நமக்கு வந்து 1.5 கப்பு பச்சரிசி மட்டும்தான் நமக்கு தேவை. 1 முட்டை, அதுக்கப்புறம் கோகனட் மில்க். நம்ம வந்து பசும்பால் வேணால் கூட ஊற்றிடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஒரு சின்ன பவுலில் அந்த மாவை ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சுட்ட உடனே இப்போ நம்ம அந்த அச்சு அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆயிலில் வச்சுட்டு 1-5 செகண்ட் அப்படி விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேக் பண்ணணும்னா அது வந்து உளுந்துடும். இதே போலவே நம்ம வந்து எல்லாத்தையுமே பொறிச்சு பொறிச்சு எடுக்கணும். நம்ம ஒவ்வொருக்கா பொறிக்கும் போதும் பொறிச்சு எடுத்த பிறகு அந்த அச்சை வந்து அந்த ஆயிலே போடணும். அது வந்து ஹீட் ஆனால் தான் நமக்கு வந்து மாவு அந்த அச்சில் ஒட்டும். அதே போலயே நம்ம வந்து செய்து எடுக்கணும். 1.5 கப் அரிசிக்கு எனக்கு வந்து 30 அச்சு முறுக்கு வந்தது. இந்த லாக்டவுனில் நம்ம வந்து வீட்டிலையே இதே போல் செய்து போட்டுட்டோம்னா பிள்ளைங்க வந்து சாப்பிட்ருவாங்க. நமக்கு வந்து இப்போ நிறைய கடைகள்லாம் கிடையாது, அதுலேயும் ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இல்லை. அதனால நம்ம வந்து இது வீட்டிலையே செய்துக்கலாம். இது வந்து ரேசன் பச்சரிசியில் கூட செய்துக்கிடலாம். நான் வந்து இன்றைக்கி ரேசன் பச்சரிசியில் தான் செய்திருக்கேன். 1.5 கப் ரைஸுக்கு நான் வந்து 1/2 கப் சுகர் போட்டிருக்கேன். 1/4 கப் சுகர் கூட போடலாம், நல்லா வந்து ஒரு இனிப்பாக இருக்கும். பொரிச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு வச்சிட்டோம்னா 1 வீக்லாம் வந்து நமத்து போகாமல் அப்படியே இருக்கும். அந்த அச்சு வந்து மாவில் 1/4 அளவு தான் வரணும். ஃபுல்லாக வந்து மூங்கிட்டுனா நமக்கு ஒழுங்காக அந்த அச்சில் இருந்து உழாது. இதே போல நீங்களும் செய்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.